எத்தனை முறை அதிமுகவை சசிகலா சீண்டி பார்த்தாலும் அதிமுக சசிகலாவின் போக்குக்கு போகாது. ஏன்னா ஆந்திராவை போல் சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண துணை முதலமைச்சர் ஆகிட்டார். அதே போல் ஆக்குவதற்கும் தயாராக இருக்கார் விஜய். ஏன்னா 26ல் விஜயோடு கூட்டணி சேர்ந்தால் சசிகலா பிரச்சனை காணாமல் போயிடும், டிடிவி பிரச்சனை காணாமல் போயிடும், ஓபிஎஸ் பிரச்சனையும் காணாமல் போயிடும். ஏன்னா விஜயுடைய மாசு இந்த மூன்று பேருடைய புகழையும் தாண்டிய புகழ் அனைத்துக்கும் ஒரு விலை இருக்குன்னு தெரியுது. அந்த விலையை கொடுத்து விஜயை விலைக்கு வாங்கிட்டோம்னா நமக்கு ஒரு 10 முதல் 15% வாக்கு வந்துடும். அந்த வாக்கு நம்மளை கரை ஏற்றிடும் நினைக்கிறாரு. ஓட்டை பிரித்தா திமுக அதிமுக மயிரணையில் ஏதாவது வந்துடும். மீண்டும் திமுக வந்தால் விஜய் 5 வருஷம் கட்சி நடத்த முடியாது, இதை விட கடுமையாக இருக்கும். விஜய் கட்சி பூரா இப்போ என்ன நடக்கும்னா, தேர்தல் வருகிற பொழுது விஜய் அதிமுக சேர்ந்தால் விஜய் தப்பிச்சார், சேரலைன்னா விஜய் கட்சி ஆட்கள் பூராமல் விலை பேசி விலைக்கு வாங்கிடுவோம். யார் இப்போ வேலுமணி தங்கமணி இப்படி சீனியர் ஆட்கள்லாம் இந்த எங்கள் தொகுதிக்குள்ளே எங்கள் மாவட்டத்துக்குள்ளே சிவி சண்முகம் உட்பட இந்த எங்கள் அரசியலை எங்களுக்கு கேட்டுதான் செய்யணும். அதாவது மாவட்ட செயல் போட்டாலும் எம்எல்ஏ சீட் கொடுத்தாலும் எம்பி சீட் கொடுத்தாலும் மேயர் ஆக்கணும் யார் போட்டாலும் இப்போ எடப்பாடி யாரையும் கேட்க மாட்டேங்கிறார். ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்னைக்கு நடந்துச்சு. ஏன்னா ரொம்ப பரபரப்புக்கு மத்தியில் தான் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விஜய் அவர்களுடைய மாநாடு, அந்த மாநாட்டிற்கு பிறகு வந்து அதிமுகவை அவர் விமர்சிக்கவில்லை, அதிமுகவிட்ட ஒரு சாஃப்ட் கார்னர் மெயின்டைன் பண்ணுறாருன்ற போன்ற பல விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. எடப்பாடி அவர்களுமே அவருடைய ப்ரெஸ் மீட்டில் விஜய் அவர்கள் வந்து எங்களை இது பண்ணலை, அவர் திமுகவை தான் இது பண்ணுறாருன்ற மாதிரிலாம் பேசுகின்றதை நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்ன நடந்தது அப்படின்ற மாதிரியான செய்திகள் ஒரு பக்கம், கேள்விகள் ஒரு பக்கம் இருக்குது. ஏன்னா பல நெருக்கடிகள் இருக்குது, வெளியே போனவங்களை சேர்க்க மாட்டேன்ற ஒரு நெருக்கடிகள் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் விஜயுடன் கூட்டணி வைப்பாங்களா 2026ல் போன்ற கேள்விகளும் இருக்குது. இப்போ வந்து வந்த தகவல் என்னவாக இருக்குன்னா, அதிமுக திமுகவையும் பாஜகவையும் மட்டும் விமர்சித்தா போதும், வேறு எந்த கட்சியும் விமர்சிக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு பேசப்பட்டதாக அங்கே சொல்லப்படுது. குறிப்பாக விஜயை பற்றி எதுவும் பேச வேண்டான்ற செய்திகள் வந்திருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இதிலேருந்து என்ன தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு? இல்லை, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 2026 இது அவர்களுக்கு வாழ்வா சாவா என்கின்ற பிரச்சனை. 26ல் ஆட்சிக்கு வரலைன்னா அதிமுக 5 ஆண்டு காலம் மிக கடுமையான நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய அடுத்த 5 ஆண்டு சொல்கிறீங்க? ஆமாம் ஆமாம், 26க்கு அப்புறம் 26, 5, 31. அப்போது இப்போவே கடுமையான நெருக்கடி தானே? இல்லை, நெருக்கடியே இல்லை இப்போ. இல்லை, எந்த நெருக்கடியும் இல்லை எடப்பாடிக்கு. எப்படி சொல்கிறீங்க? ஏன்னா சசிகலாவால் ஓபிஎஸ்ஆல் தினகரனால் அதிமுகவுக்கு எந்த நெருக்கடியும் கொடுக்க முடியாது. முடியாது முடியாது. அதாவது இந்த தீபாவளிக்கு 76 சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒரு 2-3 பேர் இப்போ ஓபிஎஸ்ட்டு போயிட்டாங்க, 73 பேருக்கும் சசிகலா ஒரு பெரிய 1C ஸ்வீட் பாக்ஸை கொடுத்துருக்காங்க. எத்தனை சி? 1C. எடப்பாடி பதறி போய் அனைவருக்கும் 2C கம்பி மத்தாப்பு, சங்கு சக்கரம், கலர் கலராக வண்ண மத்தாப்புகள் இப்படியெல்லாம் கொடுத்துருக்கார். அப்போது எத்தனை முறை அதிமுகவை சசிகலா சீண்டி பார்த்தாலும் அதிமுக சசிகலாவின் போக்குக்கு போகாது. ஏன்னா சசிகலா சிறைக்கு போயிட்டு வந்தது 2016-17 17-3-20 இப்போ ஒரு 4-7 வருஷம் ஆச்சு. 7 ஆண்டு காலமாக சசிகலாவால் அதிமுகவுக்குள்ள ஒரு சின்ன
சலசலப்பை கூட ஏற்படுத்த முடியல. இப்போ அந்த அம்மாவுக்கு என்ன தேவைனா, அண்ணாமலை மூலம் அண்ணாமலை சசிகலாவோடு சேர்ந்து அண்ணாமலை அரசியல் வாழ்க்கையே சூரியமாக போச்சு. ஏன்னா எடப்பாடிக்கு என்ன, எடப்பாடியை சசிகலாவை சேர்த்து கொள்ள சொல்லி அண்ணாமலை அழுத்தம் கொடுக்குறாரு எடப்பாடிக்கு. அண்ணாமலை மூலம் அமித்ஷா அழுத்தம் கொடுக்குறார், நட்டா அழுத்தம் கொடுக்குறாரு, மோடி அழுத்தம் கொடுக்குறார். இதுக்கு காரணம், அதிமுக பிஜேபி கூட்டு இருந்தால் பிஜேபிக்கு ஒரு 16 சீட்டு கிடச்சிருக்கும். ஆனால் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் பிஜேபியோடு எந்த உறவும் வேண்டாம், ஒட்டும் வேண்டாம். இது ஏன் முறிக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு 2024 அவருடைய டார்கெட் அல்ல. 26 எப்படியாவது முதலமைச்சர் ஆகிடும். முதலமைச்சர் ஆகிட்டால் சசிகலா பிரச்சனை முடிஞ்சிடும், ஓபிஎஸ்ஸு டிடிவி பிரச்சனை முடிஞ்சிடும், தங்கமணி வேலுமணி இவருக்கு பிரச்சனைலாம் முடிஞ்சிடும். அப்போ அவர் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை என்ன சொல்கிறாருன்னா, விஜயை விமர்சிக்க வேண்டாம்னு சொல்கிறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்கு. என்ன அரசியல்னா, விஜய்க்காக கூட்டணி கதவுகள் திறந்தே வச்சுருக்கார். எந்த தியாகத்தையும் செய்வதற்கு நான் தயாராக இருக்கேங்கிறார். என்ன தியாகம்னா, நீங்கள் ஆந்திராவை போல் சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண துணை முதலமைச்சர் ஆகிட்டார், அதே போல் ஆக்குவதற்கும் தயாராக இருக்கார் விஜய். ஏன்னா 26 விஜயோடு கூட்டணி சேர்ந்தால் சசிகலா பிரச்சனை காணாமல் போயிடும், டிடிவி பிரச்சனை காணாமல் போயிடும், ஓபிஎஸ் பிரச்சனையும் காணாமல் போயிடும். ஏன்னா விஜயுடைய மாசு இந்த 3 பேருடைய புகழையும் தாண்டிய புகழ். ஏன்னா ஓபிஎஸ்ஸோ சசிகலாவோ டிடிவியோ இப்படி பெரிய கூட்டத்தை கூட்ட முடியாது. சினிமா கிளாமர் இல்லை விஜய்க்கு இருக்கிற சினிமா கிளாமரில், 5% கூட அரசியல் கிளாமரே இல்லை. சசிகலா தென்காசியில் ஆரம்பித்த அந்த ஊர்வலம் தென்காசியிலே முடிஞ்சு போச்சு. அப்படி ஒன்று பண்ணாங்களா? ஆமாம், தொண்டர்களை சந்திப்பேன், அம்மா வழியில் மக்கள் பயணம், அயராது உழைப்பேன். ஆமாம் ஆமாம் ஆமாம், அது தென்காசியில் ஆரம்பித்து தென்காசியில் முடிஞ்சு போச்சு. ஓ, முடிஞ்சிருச்சு. முடிஞ்சது. ஏன்னா அந்த அம்மா என்ன எதிர்பார்த்ததுன்னா, அதிமுகலிருந்து கிளை செயலாளர், ஒன்றிய செயலாளர், முன்னாள் எம்எல்ஏ, அந்த அம்மாவுடைய அனுதாபிகள் இருப்பாங்கல்ல, ஆமாம், அவர்கள்லாம் வந்து பெரிய அளவில் ஆதரவு கொடுப்பாங்கன்னு அந்தம்மா எதிர்பார்த்தது. ஒருத்து காக்கா குஞ்சு கூட போகலை. ஏன், அதிகார அட்டைகளை யார்கிட்ட இருக்கு? எடப்பாடி தான் இருக்கு. ஒருத்தர் கவுன்சிலர் ஆகணும்னா ரெட்டை இலை லெட்டர் வேணும். சசிகலா கொடுக்குமா? யார் கொடுப்பா? எடப்பாடி தான் கொடுக்க முடியும். ரெட்டை இலையில் இருந்தால் தான் அந்த வார்டு கவுன்சிலர் கவுன்சிலர் ஜெயிக்க முடியும். பேரூராட்சி தலைவர் ரெட்டை இலையில் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். இதுதான் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நிலைமை. ஒரு வலுவான எதிர்கட்சியாக இல்லை அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லையா, பிம்பம் இருக்கு இல்லையா? இருக்குங்க. ஆனால் இப்போது அவரால் எந்த செயல்பாடும் முடியாது. ஏன்னா பிஜேபியே எதிர்க்க முடியாது. பிஜேபி எதிர்த்தால் தங்கமணி வேலுமணி வீரமணி பல பேர் சிறைக்கு போயிடுவாங்க. இப்போ செந்தில் பாலாஜி மாதிரி 471 உள்ளே இருக்கணும். ஆட்சியில் இருக்கும்போதும் அதே பிரச்சனை, ஆட்சியிலேருந்து வந்ததுக்கப்புறமும் அதே பிரச்சனை. அப்புறம் எப்படி செயல்படுவாங்க அவங்க? இல்லை, இப்போ அதே போல் திமுக எதிர்த்தால் குடநாடு வழக்கு பெருசாகும். ஆனால் ரெண்டு பிஜேபியும் எதிர்க்க முடியாது, திமுகவையும் எதிர்க்க முடியாது. திமுகவை அவர் எடப்பாடி விலை கொடுத்து வாங்கிட்டார். இதில் குடநாடு வழக்கு நகரவே இல்லையே. அதே போல் அமைச்சர்கள் மீது சொத்து குவிப்பு வழக்கு, நீங்கள் திமுக அதிமுக ஜெயலலிதா மேலே சொத்து குவிப்பு வழக்கு போட்டாங்க. பேராசி அன்பழகன் உயிரோடு வந்த பொழுது தமிழ்நாட்டில் நடந்தால் சட்டத்தை வளைச்சிருவாங்கன்னு. எங்கே போச்சு? கர்நாடகா போச்சு, குன்காட்டை வரைக்கும் போச்சு. ஆனால் இப்போ திமுக இப்போ குன்காட்டியும் போல் சின்காட்டியும் போல் மன்காவாக கிடக்கு. என்ன காரணம்? எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குது. எடப்பாடி என்ன பண்ணார்? 2016-21 காலகட்டத்தில் நீங்கள் எல்லா பிடபிள்யூ கான்ட்ராக்டர், ஐஎஸ் கான்ட்ராக்டரு, இபி கான்ட்ராக்டரு, எல்லா ஒப்பந்தங்களுமே யாருக்கு பாதி கொடுத்தாரு? திமுகவுக்கு பாதி கொடுத்தாரு. அந்த நேரத்தில் ஆட்சி கவிழ்ந்தால் கூட
திமுக எம்எல்ஏக்களை யார் கொண்டு போட்டிருப்பாங்க? எடப்பாடிக்கு. ஏன்னா எடப்பாடியால் தாராள குணம், அதுதான் இப்போ எடப்பாடியை நிறுத்தி வச்சிருக்கு. சசிகலாவிட நல்ல பேர் வாங்குவதுங்கிறது நீங்கள் மிகப்பெரிய வேலை. ஆனால் சசிகலா யாரை முதலமைச்சர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்குது? எடப்பாடியை. அப்போ எடப்பாடி எந்த அளவுக்கு பெட்டிகளை கொண்டு கூச்சிருப்பார்? இங்கே எல்லாமே பெட்டி அரசியல் தான், இல்லை தியாகம் பண்ணுற அரசியலா? உண்ணாவதுலேருந்து 6 மாதம் இருந்து கிட்னி போய் அரசியலுக்கு வந்தாரா? இல்லை, இல்லை பாகிஸ்தான் பார்டரில் போய் தீவிரவாதிகள் புறவழிச்சார் அப்படி இல்லை. இப்போ என்ன திமுக அண்ணா திமுக அரசியல? புட்டி அரசியல் தான். எம்எல்ஏ சீட்டு வேணுமா, எம்பி சீட்டு வேணுமா, எவ்வளோ செலவு பண்ண முடியும், எவ்வளோ கட்சிக்கு பண்ணி கொடுக்குறேன், உங்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது, ஆ ஓட்டு 2000 கொடுத்துருவியா? இப்படி தான் அரசியல். அப்போ இந்த அரசியலை எடப்பாடி சசிகலாவையும் பர்ச்சேஸ் பண்ணார், திமுகவையும் பர்ச்சேஸ் பண்ணார். ஏன் உடனே வழக்கு ஒன்றும் நகரவே இல்லை? இப்போ அதிமுக அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மீது எந்த சொத்து குவிப்பு வழக்கம் இல்லையே. இப்போ திமுக இருக்கிற அமைச்சர்கள் மீது அதிமுக ஆட்சியில் போட்ட சொத்து குவிப்பு வழக்கில் தான் செந்தில் பாலாஜி 470 உள்ள போயிட்டு வந்தார் இல்லையா? இவர் அதிமுக இருக்கும்போது திமுக போட்ட வழக்கு செந்தில் பாலாஜி உள்ளே போனதுக்கு. கேகேஎஸ்ஐ மேல் வழக்கு இருக்குது, தங்க தென்னரசு மேல் வழக்கு இருக்குது, ரகுபதி மேல் வழக்கு இருக்குது. யார் போட்ட வழக்கு? அதிமுக. அப்போ அதிமுக போட்ட வழக்கு திமுக அமைச்சர்கள் வழக்கு இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. அப்போ திமுக ஏன் அதிமுக மேலே போடலை? ஏன் எடப்பாடிட்டு அதெல்லாம் நடக்காது. ஏன் நடக்காதுன்னா அனைத்துக்கும் சசிகலாவுக்கும் ஒரு வேலை, ஸ்டாலினுக்கும் ஒரு வேலை, இப்படி எல்லாத்துக்கும் ஒரு சரி. அவங்களையெல்லாம் ரைட்டு சரி கட்டியாச்சு, மக்கள்கிட்ட எப்படி ஓட்டு வாங்குறது? இதெல்லாமே மக்கள் தானே பார்க்குறாங்க, மக்கள் தானே ஓட்டு போடணும். அவருடைய கணக்கு என்னென்னா திமுகவினுடைய எதிர்ப்பு மனநிலை அதிமுகவுக்கு வாக்காக மாறும். அது சம்பாதிக்கணும்ல, அதை சம்பாதிக்கணும்ல, எதிர்ப்பு மனநிலையை, எதிர்ப்பு மனநிலை தானாக மாறும்னு நினைக்கிறாரு. அப்படி தான் மாறிட்டுருக்கு. நீங்கள் திமுக கோபத்தில் அதிமுக போடுவாங்க மக்கள். நீங்களே சொல்லுங்கள், எடப்பாடி இதுவாக இருக்கும்போது, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது முக ஸ்டாலின் அவர்கள் எவ்வளோ எதிர்ப்பு காட்டினார், எவ்வளோ எவ்வளோ தினம் தினம் ஏதாவது அறிக்கை, ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணார், அந்த மாதிரி ஒரு இல்லையன்ற எதிர்கட்சியாக வந்து எடப்பாடி அவர்கள் செயல்படலையேன்னு கேட்குறேன் நான். இல்லை எதிர்கட்சியாக செயல்பட முடியலன்னா தலைக்கு மேலே 2 கத்தி தொங்குது, பிஜேபி கத்தி தொங்குது, திமுக கத்தியும் தொங்குது. அதிமுக ஒரு வலுவான கட்சி இல்லை. ஆமாம். எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில், எதுவும் முக்கியமாக ஜெயலலிதா அவர்கள் வழியில் பார்க்கும்போது எவ்வளோ எதிர்கட்சியாக செயல்படணுன்றது மிக முக்கியமானதுன்னு எடப்பாடிக்கு அப்போ தெரியணும் இல்லையா? இல்லை எடப்பாடிக்கு என்ன தெரியும்னா அனைத்துக்கும் ஒரு விலை இருக்குன்னு தெரியுது. அனைத்துக்கும் ஒரு விலை இருக்குன்னு தெரியுது. அந்த விலையை கொடுத்து விஜயை விலைக்கு வாங்கிட்டோம்னா நமக்கு 10 முதல் 15% வாக்கு வந்துடும். அந்த வாக்கு நம்மளை கரை ஏற்றிடும் நினைக்கிறாரு. விஜய் மட்டும் நம்புறாரா? ஆ, ஏன்னா விஜய் வந்தால் சிறுத்தை வந்துடும், சிறுத்தை வந்தால் வேல்முருகன் வந்துடுவார், வேல்முருகன் சிறுத்தை வந்தால் மனிதநேய மக்கள் கட்சி ஜவஹர்லால் வந்துடுவார். இப்படி இதெல்லாம் வந்து ஒரு மனக்கணக்கு மாதிரி இருக்குது சார். மனக்கணக்கில் உண்மையான கணக்கு. நேற்று திருமாவளவன் பேசுனதை நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆமாம் ஆமாம். நாங்கள் வந்து 2026 திமுக கூட்டணியில் தான் இருக்க போகிறோன்ட்டார். காங்கிரஸ் இவர் செல்வ பெருந்தகை என்ன சொல்லிட்டாரு, எங்கள் கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை, 2024 இதே கூட்டணியில் தான் நாங்கள் தொடர போகிறோம்னு சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது இவர் வந்துடுவார், அவர் வந்துடுவார்னு சொல்கிறது வாய் வார்த்தையாக இருக்குது. இல்லை இல்லை, காங்கிரஸ் வராதுங்க, அது முடிவு பண்ண முடியும். சோனியா சரி, இவங்கெல்லாம் வந்து டெல்லி அலுவலகத்தினுடைய தமிழ்நாடு கிளார்க்குக்கு தான், பணியாளர்கள் தான். தேசிய கட்சியோட மாநில கட்சி இங்கே இருந்தால் அது எல்லாமே அப்படி தான். அப்படி தான். அப்போது இங்கே எடப்பாடியுடைய டார்கெட் யாருன்னு கேட்டால், முதல்ல வந்து சீமான்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். சரி, சீமானுக்கு 30 சீட்டு 300 கோடி ரூபா, ஒரு தொகுதிக்கு 10 கோடி ரூபா செலவு தரேன்னு பேசிகிட்டு இருந்தார். இப்போது விஜய் பக்கம் இருந்து அவருக்கு சமிக்கை, நல்ல சமிக்கை கிடைக்குது. சமிக்கை சிக்னல் இருக்குது. ஆ, அப்போ விஜயை முழுசாக நம்புகிறார். விஜய் தனியாக நின்று ஆட்சியை பிடிக்க முடியாது. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக்லேயே விஜயகாந்த் கதை தான். விஜயகாந்த் 2005 கட்சி ஆரம்பித்து 6 தேர்தலில் நிற்கிறார். தேர்தலில் நின்று 6% வாங்குறாரு. அதே 2006 11
எங்கே போய் சேர்ந்தார்னா ஏடிஎம்கே போய் சேர்ந்தார். ஜெயலலிதா பர்ச்சேஸ் பண்ணிடுச்சு. யாரை? விஜயகாந்தை. தான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், அதுபடி சொல்லிட்டு இருந்தார். மக்களோடு கூட்டணி, ஆண்டவனோடு கூட்டணினார். அப்புறம் ஜெயலலிதாவோட கூட்டணி, ஜெயலலிதா முதலமைச்சர் அகர்ந்து போயிட்டார். இப்போ அப்படி ஒரு நிலைமை விஜய்க்கு வந்துடும் இல்லையா? அப்போ நானும் முதலமைச்சர் வேட்பாளர் தானே, அவரும் வராரு. அப்போ அவரையும் வந்து கூட்டணிக்குள்ளார இழுத்து விட்டுட்டா வேலை முடிஞ்சது இல்லை விஜய்க்கு? அப்புறம் அந்த கனவு பழிக்காமலே போயிடுமே. இல்லை, விஜய்க்கு முதலமைச்சர் ஆகணுங்கிற நோக்கம்லாம் இல்லை. அது ஒரு பெரிய நீண்டகால திட்டம். சரி, எம்ஜிஆருக்கு ஒரு 10-15 வருஷம் ஆச்சு. சரி, விஜய்க்கு ஒரு அரசியல் அதிக அங்கீகாரம் வேணும். அந்த அங்கீகாரம் எங்கே கிடைக்கும்? அதிமுகவில் தான் கிடைக்கும். திமுக தான் அவரை எதுக்குது, திமுக தான் அவரை நசுக்குது. 1000 தியேட்டர் வச்சுருக்காங்க. செண்பகமூர்த்தின்னு ஒருத்தர் தான் மேனேஜர். அவர் கட்டுப்பாடு எவ்வளோ தியேட்டர் இருக்குது? 1000 தியேட்டர். 1000 தியேட்டர் விஜய் படம் ஓடணும்னா செண்பகமூர்த்தியும் ரெட்ஜி ஆகிட்டு மனசு வைக்கணும். இப்போ சினிமா துறையை முழுக்க கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறது ரெட்ஜி ஆயிண்ட் தான். அப்போ ரெட்ஜி ஆயிண்டை எதுக்கணும்னா, நீங்கள் எதிர்கட்சி யார்? அதிமுக. அப்போ அதிமுக கூடாரத்துக்கு போனால் தான் தன்னை தற்காத்து கொள்ள முடியும். நீங்கள் அதிமுக 2024 ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா, விஜய் தோந்துட்டார்னா, நீங்கள் அதே அழுத்தம் தான் இருக்கும். யாருடைய அழுத்தம்? திமுகவுக்கு விஜய் அழுத்தம். இப்போ ஆளுங்கட்சியோட கூட்டணி சேர்ந்தார்னா ஒரு பாதுகாப்பு இருக்கும். அதைத்தான் எப்போ செய்ய போகிறாருன்னா, 26ல் இந்த அதிமுகவோடு கூட்டணி சேருவதற்கான பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் எந்த விலை கொடுத்தாவது, நீங்கள் அர்ஜுன் ரெட்டின்னு, ஆதவ் அர்ஜுன் ரெட்டின்னு ஒருத்தருக்கார், நீங்கள் அது விடுதலை சிறுத்தையினுடைய துணை பொதுச் செயலாளர், அவர் சபரீசனால் பாதிக்கப்பட்டவர். அவர் எம்பி ஆகணும்னு ஆசை. நீங்கள் கென் நிறுவனம் உட்பட பிரசாந்த் கிஷோர் அத்தனை வேலைகளை அவர் தான் செய்கிறார். யார்? இவர் அர்ஜுன் ரெட்டி. அப்போது அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகணும்னு அவர் விருப்பத்தை சபரீசன் நிறைவேற்றலை. ஏன் நிறைவேற்றலைன்னா, நீங்கள் திமுக பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய வெற்றிக்கு கடுமையாக உழைச்சவர். ஆமாம், நீங்கள் ஸ்டாலின் சைக்கிள் போவார், பின்னாடி அவர் தான் போவார், அர்ஜுன் ரெட்டி தான் போவார். சபரீசனோடு சேர்ந்து தொழில் பார்ட்னர், கென் நிறுவனம், பிரசாந்த், இப்படி பல விஷயங்கள். ஆனால் அவருடைய எம்பி ஆசையை நிராசையை பண்ணிட்டார். பச்சைமுத்துக்கெல்லாம் பணத்தை வாங்கி சீட்டு கொடுக்குறாரு. பச்சைமுத்துக்கு எந்த பின்னணியும் இல்லை, அரசியல் பின்னணியே இல்லை. அவர் லெட்டர் பேடு கட்சி தான். அதெல்லாம் திமுகவில் கொடுத்து ஜெயிக்க வைக்கிறாங்க. ஆனால் இவ்வளோ திமுகவை ஜெயிக்க வச்ச அர்ஜுன் ரெட்டியை ஜெயிக்க வைக்கல. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, சரி நான் பல கட்சிகளை விலைக்கு வாங்க முடியும். பிஜேபிக்கு 5000 கோடி இந்த எலக்ட்ரானிக் ஃபாண்டு, எஸ்பிஐ ஃபாண்டு கொடுத்தாங்க. திமுகவுக்கு 1000 கோடி கொடுக்குறாங்க. அவங்க மாமனார், லாட்ரி மாமனார், எல்லாம் கள்ள லாட்ரி தான். அப்போ அவர் மேலே பல வழக்குகள் இருக்குது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, வந்து சிறுத்தையில் சங்கம் ஆகுறாரு. சிறுத்தையில் சங்கமாகி சிறுத்தையை உடைத்து கொண்டு சிறுத்தை விஜய் இந்த கூட்டணியை உருவாக்கணும்னு முற்று முழுசாக நிற்கிறார். நீங்கள் அம்பேத்கர் புக்கை எழுதி, யார் அர்ஜுன் ரெட்டி அம்பேத்கர் புக் எழுதுறார். அதுக்கு முத்தளிப்புன்னு சவுக்கோட இருந்தார்ல, அவரும் அமுதாகியர்னு ஜூவியில் இருந்தார். ஜூவியிலேருந்து விரட்டப்பட்ட நபர். இவர்கள் ரெண்டு பேர் இருந்தால் அதுக்கான மூளை. அம்பேத்கர் புக்கை ஒரு 10 புக்கை வாங்குறாங்க. ஒவ்வொரு புத்தகத்திலேருந்து 10-10 பக்கத்தை எடுத்து, நீங்கள் 10 புக்கில் 10 பக்கம் வந்தால் 100 பக்கம் அம்பேத்கர் புக்கு. யார் எழுதுறா? அர்ஜுன் ரெட்டி எழுதுறாரு. எழுதி திருமாவளவன் வெளியிடுறாரு. விஜய் பெற்று இப்படி ஒரு எல்லாம் மீட்டிங் தான். கலை இவர் கலைஞரனும் தாயினு ஏவா வேலு புக் எழுதினார்ல, இவங்க எல்லாமே புக் எழுத ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அதே போல் இந்த கூட்டங்கள உட்காந்து எழுத போகிறாங்க. அது இல்லை, இல்லை பணத்தை கொடுத்தா ஒருத்தன் 10-10 பக்கத்தை எடுத்து டிடிபி அப்படியே இதை அடிச்சிட்றா, ஒரு புக்கு வந்து. அப்போது இப்போ என்னென்னா, சிறுத்தையாக எப்படியாவது இழுத்துட்டு வந்துடணும். கண்டிப்பாக அவர் ஜெயிப்பார். யார்? அர்ஜுன் ரெட்டி கண்டிப்பாக சிறுத்தையை இழுத்து கொண்டு எங்கே போவார்? விஜய்கிட்ட. ஏடிட்டு போய் ஏடிஎம்கே போய்வார். ஏடிஎம்கே கூட விஜயும் போவார், சிறுத்தையும் போவோம். இதை செய்யாமல் தூங்க மாட்டார். யார்? ஒருவேளை விஜய் இல்லைன்னா இந்த கூட்டணின்றது இப்போ லாஸ் தான் அதிமுகவுக்கு. இல்லை, விஜய்க்கு லாஸ், அதிமுகவுக்கு இல்லை. அதிமுகவுக்கு இல்லை, விஜய்க்கு ஒரு பெரிய லாஸ் ஆயிடும். ஏன்னா ஓட்டை பிரித்தா திமுக அதிமுக மயிரணையில் ஏதாவது வந்துடும். மீண்டும் திமுக வந்தால் விஜய் 5 வருஷம் கட்சி நடத்த முடியாது. இதை விட கடுமையாக விஜய் கட்சி பூரா இப்போ என்ன நடக்கும்னா, தேர்தல் வருகிற பொழுது விஜய் அதிமுக சேர்ந்தால் விஜய் தப்பிச்சார், சேரலைன்னா விஜய் கட்சி ஆட்கள் பூராமல்
விலை பேசி விலைக்கு வாங்கிடுவான் யார் திமுக அண்ணாதிமுக ரெண்டு பேருமே. ஏன்னா இப்போ அவன் ரெண்டு பேருக்குமே இப்போ வாழ்வாசாவாக போராட்டம் 26ல. இந்த 26ல விஜய் கட்சி ஆட்களை மாவட்ட செயலாளர் உண்டி செயலாளர் கிளை செயலாளர் இப்படி எல்லாருமே யார் கட்டுப்பாடு கொண்டு வந்துடுவாங்க திமுக அண்ணாதிமுக கட்டுப்பாடு கொண்டு வந்துடுவாங்க. அதனால் விஜய் கட்சி சின்னவனமாக போயிடும். கட்சியை காப்பாற்றணும், அதிகாரத்தை காப்பாற்றணும் அப்படின்னு அவருக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இது அண்ணாதிமுகவில் சேருவது தான். விஜயகாந்த் என்ன பண்ணார், ஜெயலலிதா கூட சேர்ந்துட்டார். சேர்ந்த பிறகு கட்சியை ஒன்றும் இல்லாமல் போச்சு வச்சுக்கோங்க, அதே போல தான் விஜயுடைய நிலைமையும் வரும். இன்னொரு பக்கம் நீங்கள் சொன்னீங்க சீமானுக்கு வந்து முதல்ல சிக்னல் கொடுத்தாங்க, கிட்டத்தட்ட நிறைய ஆஃபர் பண்ணாங்க. இப்போ சீமானுக்கான அந்த வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அதிமுகவில் சேர? இல்லை 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 இல்லை. ஏன்னா நீங்கள் விஜய் வர்றதுக்கு முந்தி சீமானுக்கு டிமாண்ட் இருந்தது, விஜய் வந்த பிறகு சீமானுக்கு டிமாண்ட் இல்லை. ஏன்னா விஜய் தரப்புலேருந்து அதிமுகவுக்கு ஒரு சிக்னல் கிடைக்குது. அதனால தான் மாவட்ட செயலாளர் விஜய் பேசாதீங்க, யாரும் திமுக பேசுங்க பிஜேபி பேசுங்க, விஜய் பேசாதீங்க, நெருங்கி வர்ற நட்பை கெடுத்துடாதீங்கப்பா இப்படி சொல்கிறதுக்கு அதுதான் காரணம். ரெண்டாவது எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் முஸ்லீமுடைய வாக்கு வங்கி திமுகலேருந்து வெளியேறுது, அதிமுகவுக்கு அது வருது. இது எப்போ ஆரம்பிச்சதுன்னா எஸ்டிபிஐக்கு சீட்டு கொடுத்தாரு திண்டுக்கல்ல, அதற்கு பிறகு ஒன்று. ரெண்டாவது தளவாய் சுந்தரத்தை கட்சி விட்டு நீக்கினார் ரெண்டு. இப்படி முஸ்லீம்கள் வாக்காக குறி வச்சு பல வேலைகள் செய்கிறார் எடப்பாடி. இப்போ அந்த வாக்கு முழுசாக திமுகவுக்கு போகாமல் உடைக்கப்பட்டால் எடப்பாடி ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது. முஸ்லீம் வாக்கு பிஜேபியில் எடப்பாடி இருந்ததுனால அத்தனை வாக்கு அப்படியே திமுகவுக்கு சிந்தாமல் சிதறாமல் கிடச்சிது. கிறித்துவ வாக்கு கிடச்சிது. இப்போ பிஜேபியோட உறவை இல்லையே அவர். இல்லை நான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் புரியுது, ஆனாலும் ஒரு முழுமையான எதிர்ப்பு அவர் கொடுக்க மாட்டேங்கிறார்ல. இல்லைங்க, மக்கள் எப்படி நம்புவாங்க? இப்போ திமுக வந்து எதிர்க்குது, ஆளுநரையாக கடுமையாக எதிர்க்குது, ஆளுங்கட்சியை மோடி அவர்களையாக கடுமையாக எதிர்க்குது. ஆனால் எடப்பாடி கிட்டேருந்து அந்த மாதிரி எந்த எதிர்ப்புமே வராமல் மக்கள் எப்படி அவங்கள நம்புவாங்க? இப்போ கூட்டணி கட்சிகள் நம்பலாம், ஆ சரிப்பா இவர் பேசுவார் அப்படின்னு மக்கள் நம்பணும்ல? இல்லை, மக்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திமுக அதிமுக ரெண்டுமே கடந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்குன்னா, நீங்கள் 2006-11 திமுக ஆட்சி, அப்போ இந்த ஈழப் போராட்டம்லாம் கடுமையாக நடந்த காலம், ஜெயலலிதா 4.5 வருஷம் அந்தம்மா தமிழ்நாட்டிலே இல்லாமல் கொடநாடு தான் தமிழ்நாடும் இருந்தது. 4.5 வருஷம் 4.5 வருஷம் சென்னைக்கே வரல, ஒரு நாள் நாள் வந்து அந்தம்மா போயிடும். ஆனால் 2011 விஜயகாந்த் கூட்டம் எழுந்து போட்டுச்சு, அமோகமாக ஜெயிச்சிருச்சு. அப்போ மக்களில் அரசியலே இப்போ செய்யாமல் இருந்தாலும் மக்கள் ஓட்டு போடுவான். ஏன் ஆளுங்கட்சி மேலே இருக்கிற அதிருப்தி எதிர்கட்சிக்கு வாக்காக மாறும். இப்படி தான் இப்போ 75 வருஷமாக திமுக ஓட்டு போடுவான், அப்புறம் அதிமுக ஓட்டு போடுவான். அதிமுக கோபம்னா ஜெயலலிதா 91 பெருவாரிய ஜெயிச்சு ராஜீவ்காந்தி மரணத்தில், 96 சுத்தமாக தோற்று போச்சு, ஜெயலலிதாவே தோற்று போச்சு. அப்போ எல்லாம் திமுக ஓட்டு போட்டாங்க, முடிஞ்சது. 2001 மீண்டும் ஜெயலலிதா முதலமைச்சராக, 2006 கருணாநிதி முதலமைச்சராக, 2011 ஜெயலலிதா முதலமைச்சராக, 2016 ஜெயலலிதா ஆகுது 1.5%. ஏன்னா நம்ம மக்களில் கூட்டணின்னு ஒரு கூட்டணியை உருவாக்குது, விஜயகாந்த பணத்தை கொடுத்து உருவாக்குது. 2021 திமுக வருது. இப்படி தான் மக்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் ஒரு மேலே இருக்கிற கோபம் இன்னொருக்கு ஒரு வாக்குச்சீட்டாக மாறும். இந்த கணக்கு தான் எடப்பாடியுடைய கணக்கு. இன்னொரு பக்கம் அவர் வந்து இது சுற்றுப்பயணம் மேற்கொள்ற இருக்கிறதா ஒரு தகவல் வருது, அது உண்மைதானா? அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? யார், எடப்பாடி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள? இல்லை, அவர் முதல் ரவுண்டு போயிட்டு வந்தார், எல்லா மாவட்ட செயலாளர்களையும் பார்த்தார். சரி, ஏன்னா மாவட்ட செயலாளர்கள் இப்போ அவர் ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்கல்ல, என்ன நெருக்கடினா, இப்போ வேலுமணி தங்கமணி இப்படி இப்போ சீனியர் ஆட்கள்லாம் இந்த எங்கள் தொகுதிக்குள்ளே எங்கள் மாவட்டத்துக்குள்ளே சிவி சண்முகம் உட்பட இந்த எங்கள் அரசியலை எங்களுக்கு கேட்டுதான் செய்யணும். அதாவது மாவட்ட செயல் போட்டாலும் எம்எல்ஏ சீட் கொடுத்தாலும் எம்பி சீட் கொடுத்தாலும் மேயர் ஆக்கணும், யார் போட்டாலும் இப்போ எடப்பாடி யாரையும் கேட்க மாட்டேங்கிறார், யார்கிட்டையும் எந்த ஆலோசனையும் இல்லை. இப்படி தான் நீங்கள் ஆட்டோவில் அசோக்குன்னு ஈரோட்டில் ஒரு பிஜேபிக்காரர் ஒருத்தர் எம்பி சீட் கொடுத்தார்,
அவன் செலவு பண்ணான். தூத்துக்குடியில் சித்த வைத்திய வேலுமணி கொடுத்தாரு. இப்படி இப்போ திருச்சியில் கரிகாலன் கொடுத்த கரிகால அண்ணன் பையன் கருப்பையாக கொடுத்தார், இதெல்லாம் கொடுத்தாரு. அப்போ இதெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் நம்மகிட்ட எதுவும் கேட்குறதே இல்லை, நம்மகிட்ட கேட்குறதே இல்லை இப்படின்னு எல்லா மாவட்ட செயலாளர்களுக்கும் கோபம். ஆனால் அதையும் மீறி எடப்பாடி 234 தொகுதி, 234 தொகுதியில் 166 மாவட்ட செயலாளர், ரெண்டு எம்எல்ஏ தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர். இப்போ அப்படி போடுறதுக்கு அவர் பிளான் பண்ணி தான் எல்லாத்தையும் சுற்றி சுற்றி சந்திக்கிறார். ஏன்னா கட்சி அவர் கட்டுப்பாட்டு கொண்டு வர்றார். மாவட்ட செயலர் சி வி சண்முகமோ வேலுமணியோ தங்கமணியோ நத்த விஸ்வநாதனமோ இப்படி யார் கட்டுப்பாட்டில் கட்சி போகாமல், இப்போது வைத்தியலிங்கத்துக்கு ஏன் ஓபிஎஸ்ஓட போகிறாரு, வேலுமணி தஞ்சாவூரில் பாலிடிக்ஸ் பண்ணுறாரு, வைத்தியலிங்கம் ஏரியாவில் போய் வேலுமணி எடப்பாடி ஆசியோடு போய் அங்கே அரசியல் பண்ணுறாரு. இதுதான் ரெண்டு பேருக்கு சண்டை. ஓபிஎஸ்ஓ பக்கம் வைத்தியலிங்கம் போகிறதுக்கு அதுதான் காரணம். இப்போ உங்களுக்கு எந்த அதிகாரம் இல்லை, எல்லா அதிகாரமே நானே எடுத்துக்கிறேன். இதுதான் சுற்றுப்பயணம். இதில் வந்து மக்களை சந்தித்து இதை கொண்டு வந்துடுவாங்க. ஏடிஎம்கே களத்தில் இருக்குதுன்னு காட்டுறதுக்கு இதுதான் எடப்பாடியினுடைய சூத்திரம். இந்த சூத்திரம் வெற்றி தரும். ஏன்னா ஒரே விஷயம் என்னென்னா, திமுக அதிருப்தி அதிமுக வாக்கு. நீங்கள் மனிதநேய மக்கள் கட்சி தஞ்சாவூரில் நடந்த செயற்குழு கூட்டத்தில் திமுக நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க, நம்ம திமுகவை பயன்படுத்த முடியலன்னு பேராசிரியர் பேசியிருக்கார். என்ன காரணம்னா, வக்போர்டு தலைவர் பதவியை கேட்குறாரு. அவங்க கொடுக்காம யார் கொடுத்துட்டாங்க, ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி கொடுத்துட்டாங்க. அதில் அவர் கோபமாக இருக்கார். இப்படி திருமாவளவனுக்கு என்ன கோபம்னா, பல கோபம் இருக்கு. இப்போ ஏவா வேலு புட்டிக்கு அந்த மகிடிக்கு ஆடுகிற பாம்பாக இருக்கார். புட்டி பாம்பு யார், திருமா. இதெல்லாம் ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும், கடைசி பஸ் வெடிக்கும். வெடிக்காது, ஏறி போயிடுவார். திமுக கூட்டணியிலிருந்து அண்ணாதிமுக கூட்டணிக்கு வந்து இருக்கோன்றதை சொல்கிறாங்க. இதுதான் நெருக்கத்தில் வெளியே வரதுக்கான வாய்ப்பு. கண்டிப்பாக கண்டிப்பாக, ஏன்னா திமுக கண்டிப்பாக ஜெயிக்காதுன்னு அவருக்கே தெரியுது. திமுக மந்திரிகளுக்கே தெரியும், வேகமாக இப்போ வசூல் நடக்குது. 1.5 வருஷத்தில் கடுமையான வசூல் நடக்குது. இதெல்லாம் திமுக மீது அதிருப்தி தான் உருவாக்குமே தவிர, நீங்கள் எந்த காலத்துலேயும் அது இல்லை. 200 தொகுதிகளில் வெற்றி பெறணும் அப்படின்லாம் இப்போ பேசலாம், முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ அவர் ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, மகன்கிட்ட நம்ம தனிச்சு நின்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஓ, அதுக்கான அர்த்தம் இதுதான், 200 தொகுதிகின்றது தனிச்சு நிற்கலாம். இதுதான், ஏன்னா எல்லா அது சிபிஎம் இந்த சாம்சங் பிரச்சனையில் பிரச்சனையாக இருக்குது. அதான் போய் மாலை போட்டு வந்துட்டாங்களே, அதை போட்டாலுமே அந்த நிரடலுக்குத்தானே செய்யும். இப்போ சிபிஎம் அங்கீகரிக்கவே இல்லையே, எவ்வளோ சண்டை பஞ்சாயத்து. கூட்டணி கட்சியில் இருந்தாலுமே இப்போ யாருக்கும் தெரியாமல் ஒப்பந்தம் போட்டுக்கணுமா இல்லையா, 10,000 தொழிலாளி சிபிஎம் கிடச்சிருப்பானோ இல்லையா. அப்போ நிர்வாகத்துக்கிட்ட காசை வாங்கிட்டு சிபிஎம் காட்டி கொடுத்தீங்கன்னா எப்படி சிபிஎம் இருக்கும், சிபிஎம் வளர்றது திமுக பிடிக்கல, இதானே அதனுடைய அர்த்தம். அப்போ இப்படி எல்லாருமே அதிருப்தியில் இருக்காங்க. இந்த அதிருப்தி கண்டிப்பாக கடைசி நேரத்தில் எடப்பாடி எந்த தியாகத்துக்கும் தயாரிட்டார். என்ன எவ்வளோ சீட்டு வேணும், எவ்வளோ நோட்டு வேணும், முதலமைச்சர் கொடுக்குற அளவுக்கு தயாராகிட்டார். அவருக்கு 26 உட்காரணும், சிஎம் ஆகணும். அதுதான் குறிக்கோள். ஆமாம், நம்ம ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு ஆன மாதிரி. ஏன்னா அவருக்கு சுக்கான் இருக்கு, யார் துணை முதலமைச்சரால் தன்னை மாரி எதுவும் செஞ்சிட முடியாது, அவருக்கு தெரியும். அதனால் எடப்பாடி ஒரு முறை முதலமைச்சர் இருந்து இப்போ பழகிட்டார். எல்லா சூத்திரங்களும் சாத்திரங்களும் எல்லா டிப்ளமேட்டிக் பாலிடிக்ஸும் அவருக்கு தெரியும். அதனால் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கார். திமுக தான் நம்பிக்கையிலேருந்து இருக்கு. கண்டிப்பாக சார், மகிழ்ச்சி. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்டலூக்கின் சார்பாக மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.